வணக்கம் அண்ட் வெல்கம் டு கௌரி செடுப்பங்கரை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு பாயாசம் ரெசிபி தாங்க. ஆனால் வந்து இது யூஸ்வலாக நம்ம செய்கிற பாயாசம் கிடையாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மக்கானாவை வச்சு பாயாசம் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம முந்திரியை போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம வறுத்துக்கலாம். நம்ம எடுத்தோன்னே வந்து திராட்சையும் கூட சேர்த்து போட்டக்கூடாது. திராட்சையோட கம்பேர் பண்ணும்போது முந்திரி கொஞ்சம் வறுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு அதை போட்டு இது மாதிரி லைட்டாக வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம திராட்சையை போட்டு வறுத்துக்கலாம். இது மாதிரி லைட்டாக கோல்டன் கலரில் மாறினோடனே நம்ம திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வறுத்தாச்சு. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே வானல்ல வந்து மக்கானாவையும் போட்டு வறுத்துக்கலாம். இது கலர்லாம் சேஞ்ச் ஆகணும்ன்றது இல்லை, ஒரு 3-4 நிமிஷத்துக்கு மட்டும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இது மக்கானாங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, இந்த தாமரை விதை தான் இதை இப்படி சொல்கிறாங்க. இது வந்து நிறைய நம்மளுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இப்போ நல்லா ரோஸ்ட் ஆயிருச்சு, நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம வறுத்த மக்கானால் கொஞ்சம் மட்டும் எடுத்து மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பலாம் வேணாம், இது மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 4-5 முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். கூட 2 ஏலக்காயும் ஆட் பண்ணி இதை நல்லா பவுட்ராட்டை அரைச்சிட்டு வந்துடலாம். இது மாதிரி பவுட்ராக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாகவும் வேணாம், இது மாதிரி கொரகொரப்பாக இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போது அதே வானலில் ஒரு 400 ml அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். இது அப்படியே காயட்டும். ஆல்ரெடி இது நான் காய்ச்சின பால் தான், ஆனால் இப்போ நல்லா காய விடணும். பால் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேட்டில் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணி இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சோன்னே நம்ம வறுத்து வச்சுருக்க தாமரை விதைகளை ஆட் பண்ணிடலாம். இது அப்படியே ஒரு 2-3 நிமிஷம் இது மாதிரி நல்லா அப்படியே வேகட்டும். இந்த விதைகளில் வந்து இந்த பால்லாம் நல்லா உறிஞ்சணும். இப்போ 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மக்கானா பொடியை ஆட் பண்ணிடலாம். இதை நம்ம ஆட் பண்ணோன்னா அந்த கீர்க்கு வந்து நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போது கடைசியாக வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், இப்போ வந்து நம்ம ரொம்பவே சூப்பரான சுவையான மக்கானா பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இது ஆக்சுவலாக நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி ஸ்வீட் போட்டு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இந்த விதைகள் கிடச்சிச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.